శ్రీయపతియాన శ్రీమన్నారాయణుడే కటాక్షత్తాలు ఆచార్యనుడే కృపయాలు గురువాయూరప్పనుడే పరిపూర్ణ కారుణ్య కటాక్షత్తాలు శ్రీమన్ నారాయణ భట్టత్రి தன்னுடைய வாதரோக நிவர்த்திக்காக இந்த உலகத்திற்கு ஒரு அருமையான மகா காவியம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அருளி செய்த ஸ்ரீமன் நாராயணையும் பாகவதத்தினுடைய சாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பார்க்க போகிறது விராட் ஸ்வரூபம், விராட் புருஷனின் உருவம். நாமும் விராட் புருஷ உற்பத்தி பார்த்தோம். இந்த நாராயண பட்டத்ரி லாஸ்ட்டு வியாழக்கிழமை நாம் பார்த்த போதே அவருடைய எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள், அப்படியே ஒரு காரியம் செஞ்சால் அந்த காரியத்தினூடவே நாம் அதனூடவே ஆயிடுறது. அந்த மாதிரியே அந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்னு சொல்லுவோம், ஒன்றி போதல் அப்படின்னு. அந்த மாதிரி ஒன்றி போய் அந்த சுரூபத்தை அவர் உள்ளே போய் பார்க்குறார். அந்த சுரூபம் எப்படி இருக்குது? ஒரு குழந்தையாக தன்னுடைய கால் கட்டை விரலை எடுத்து வாய்க்குள் வைத்து கொண்டு அழகாக ஆலினி மேல் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமானாக இருந்தவன் இந்த உலகத்தை எப்படி படைக்கிறான், எப்படி இது சாத்தியம்? இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்ன, எனக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இதை கேட்டுட்டு சுவாமி நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை? இந்த காலகட்டங்களுக்கு, காலதேச வர்த்தமானங்களுக்கு ஏற்றபடி இவை எப்படி நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடும் அப்படின்னு கேட்டிருந்தார். நியாயமான கேள்விதான், எல்லோருக்கும் எழக்கூடிய கேள்விதான். இதில் நான் அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார், ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி, 4000 வருடங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லையே, இன்றைக்கி நாம் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறோம், அன்றைக்கி இல்லையே, அது வேறு விதமான சுரூபங்கள் இருந்ததே, அன்றைக்கும் இப்படி தான் இருந்தாளா, இன்றைக்கி நாம் சிலவற்றை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாலே சாத்தியமா? சாத்தியம் இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லாத்துக்கும் இப்படி ஒரு தன் மனதிற்குள் எழுந்தது எல்லோருக்கும் இருக்கக்கூடியதாக சிந்தனைகள். இப்போ விராட சுரூபம் அப்படின்னா அதை நாம் உள் நின்று நாம் பார்க்கணும். அந்த சுரூபத்தை கோயிலுக்கு போய் பகவானை சேவிக்கிறோம் அப்படின்னா அந்த பகவான் நம் கண் முன் அல்ல, நம் மனதிற்குள் வர வேண்டும். அப்போ தான் அந்த பகவானை நாம் மனதார கண்டு வாயார ஸ்லோகங்கள் சொன்னி அவனை வழிபட வேண்டும். அதுதான் முறை. அந்த காலத்தில் இருந்தது, அந்த காலத்தில் வண்டிகள் இல்லை, நடந்து தான் போயின்னு இருந்தா. எவல்யூஷன் அப்படின்னுச்சே, ஒன்று ஒன்றுத்துக்கும் அந்த காலத்தில் உடை உடுத்துவதே இல்லை, ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் உடை அப்படின்னு வந்ததுக்கப்புறம் உடை கட்டாயம் அப்படின்னு ஆயிடுத்து. இன்னும் கொஞ்சம் காலங்களில் நம்ம இப்போ ரீசன்ட் பாஸ்டில் பார்த்தோம்னா எல்லோராலையும் நடக்க முடியறதே இல்லை. ஒரு காலத்தில் இப்போது ஆச்சாரிய புருஷர்கள்லாம் இருந்தாலும் அவெல்லாம் காலாக நடந்து தான் சென்றதான் எல்லா இடத்திற்கும். ஒன்று, அந்த காலத்தில் இவ்வளோ வசதிகள் இல்லை, வசதிகள் இருந்தால் அவளும் பறந்துருப்பாளோ என்னமோ. ரெண்டாவது, எல்லா இடத்தையும் பார்க்க வேண்டும், எல்லோருக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும், அனுகிரகத்தை வாங்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற போது அதற்குரிய செயலை செய்ய வேண்டும். அந்த காலத்தில் இவ்வளவு துணிமணிகள் கிடையாது. ஏதோ ஒரு சிலர் ராஜாக்கள் மாதிரி இருந்தவா சென்றிருந்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியதிகளை உண்டாக்கினார். ஒரு நியதிகள்னு உண்டானது, காலதேச வர்த்தமானத்தில் உண்டானது ஒன்றே ஒன்று தான், என்னென்னா நியதிகள், சிஸ்டம்ஸ் இங்கிலீஷில் சொன்னோம்னா. அந்த சிஸ்டமானது பரிணாம வளர்ச்சியில் அந்த வளர்ச்சிக்கு ஏற்றபடி தன்னை புதுப்பித்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு சமயத்திலையும் தன்னை புதுப்பித்து கொண்டே வருகிறது. அந்த தேசங்களுக்கு ஏற்றபடி இப்போ நாம் உதாரணத்திற்கு நல்ல வெயில் காயிற இடத்துல இருக்கும், இல்லை சாதாரண வெயில் காயிற இடத்துல இருக்கும் அப்படின்னா, சாதாரண வெயிலாக இருக்கக்கூடிய இடத்துல வெளியில் நடந்து போகச்சே எந்த விதமான கவரிங்கும் தேவையில்லை, அதாவது கவரப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுவே நல்ல வெயிலாக இருந்தால் குடை எடுத்துகிட்டு போகணும், நல்ல மழையாக இருந்தால் குடை எடுத்துன்னு போகணும். இப்போது கேரளாவில் பார்த்தோம்னா அவள் எப்போ பார்த்தாலும் வெளியில் கிளம்பிச்சவே கையில் ஒரு குடையோடு கிளம்புறது வழக்கம்னு சொல்லுவாள். என்ன, அந்த தேசத்தில் இருக்கக்கூடியவாளுக்கு அது தேவையாக இருக்கிறது.
நாமும் அங்க போய் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருந்தோம்னா அந்த தேசத்துக்கு ஏற்றபடி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொண்டால்தான் அங்கு இருக்க முடியும், வாழ முடியும். அந்த சூழ்நிலை தான் இப்பொழுது நமக்கு. இன்றைய சூழ்நிலைக்கு நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது ஒரு துரித காலமான சூழ்நிலை. ஏன்னா மெதுவாக அந்த காலத்தில் நடந்து போயிட்டு இருந்தாங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடம் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 20 நாள் 30 நாள் ஆகிடும். இதற்குள்ளாகவே எல்லாவற்றையும் அவர்கள் மனனம் செய்து கொண்டு போவது, ஆச்சாரியனிடம் கற்றுக்கொண்டு போவது, அதையே திரும்ப திரும்ப சொல்லி அந்த காரியங்களை செய்வது. இப்பொழுது என்னன்னா இது துரித காலமாக இருக்கக்கூடியது. இந்த துரித காலத்துக்கு ஏற்றபடி நம்மை நாம் துரிதப்படுத்தி கொள்கிறோம். இந்த மனம் ரொம்ப வேகமாக ரொம்ப துரிதமாக போய்கொண்டிருக்கிறது. மனமும் செயலும் செய்கைகளும் அனைத்தும் இதற்கு நமக்கு இந்த துரித கதிக்கு ஆளான நம்மை சாதாரணமாக ஒரு அமைதியின் மார்க்கத்தில் செலுத்த வேண்டும். அதற்கான வழிமுறைகள் தான் இந்த ஸ்லோகாதிகள். இவைகளை கேட்பது, இவைகளை கேட்பதனால் உடனே எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள் மாற்றம் வருவது இயற்கை. உதாரணத்திற்கு நாசால இப்போ ரீசண்டாக கண்டுபிடிச்சிருக்கா, அதை ஒரு டாக்டர் கூட மெட்ராஸ்லேருந்து சொல்லியிருக்கார், பயோ ஃபீட்பேக், மெடிக்கல் பயோ ஃபீட்பேக் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, நம்முடைய கர்மா தான் இந்த ஜீனில் இருக்கிறது. அந்த கர்மாவை கண்டறிந்தோமானால், அதற்குரிய சிகிச்சைகள் கொடுத்தோமானால், நம்மால் நம்முடைய வியாதிகளிலிருந்து குணமடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை தான் நம்ம ஜாதகங்கள் கண்டுபிடிச்சு சொல்கிறது. அதுவும் ஜாதகாதிகளும் கொஞ்சம் நன்ன தெரிஞ்சவளாக இருக்கணும். நிறைய பேர் ஏமாத்துறா, அது எல்லாத்துலேயும் இருக்குது. எதில் தான் இல்லை, மெடிக்கலில் இல்லையா, எல்லாத்துலேயும் இருக்குது. ஏமாத்துறது அப்படிங்கிறது நல்லவா இருக்கிற இடத்துல ஏமாத்துறவாலும் இருக்கத்தான் இருக்கா. நாம் அதெல்லாம் பார்த்து கண்டுக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனை பற்றி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது அந்த காலத்தில் நிறைய இருந்தது. இப்போ வந்து நாம் வணங்கும் தெய்வத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனால் நமக்கு என்ன நன்மை, நாம் என்ன செய்ய முடியும் நம்முடைய பிறவி பயனை அடைந்ததற்கு. இதை நினைக்கச்சே அவன் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயமாகிறது. அதை தெரிஞ்சு கொள்ளும் விதமாக இப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இப்போ ஒரு டாக்டரை பற்றி தெரிஞ்சுட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆஹா இந்த டாக்டர்கிட்ட நான் போனால் நிச்சயமாக வியாதி குணமாயிடும். ஏன்னா எனக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் இந்த மாதிரி வியாதியில் குணப்படுத்தியிருக்காரு இந்த டாக்டர். சொல்கிறோமா இல்லையா, நம்புகிறோமா இல்லையா, அதே மாதிரி தான் பெருமாளும். அவனுடைய குணாதிசயங்களை ராமாயணம் மூலமாக, மகாபாரதம் மூலமாக, காவியங்கள் மூலமாக, மற்ற இதிகாசங்கள், புராணங்கள், மற்றவைகளின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோமானால் அவனை அடைவதற்கான வழி மூலம் நாம் செய்ய வேண்டும். இதற்குத்தான் அவனை பற்றி நாம் தெரிந்து கொள்வது அவசியம் அப்படிங்கிறது தான் சொல்கிறார். அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத விராட ஸ்வரூபத்தினுடைய அந்த ஸ்வரூபமானது எப்படி எவல்யூட், அதாவது விஸ்தீரணம் ஆகிறது. இந்த குழந்தையானது எப்படி ஒரு மகா புருஷனாக பெரிய ரூபமாக உருவெடுத்து இந்த உலகத்தை படைக்கிறான் இறைவன் அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த முதல்ல நான் ஒரு சிம்பிளாக ஒரு கோடி காட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோகங்களுக்கு உள்ள போகலாம். இவனுடைய பாதங்கள், இந்த பாதங்கள் மூலியமாக பாதாளம், நமக்கு தெரியும் 7 உலகங்கள் கீழே 7 உலகங்கள் மேலே 7 உலகங்கள். நாம் கூட சந்தியாவதம் சொல்லுவோம், ஓம் பூக ஓம் போக ஓம் சுவக ஓம் மக ஓம் ஜனக ஓம் தபக ஓம் சத்தியம் மேலே இருக்க சொல்லுவோம். இது நமக்கு மேலே இருக்கக்கூடிய உலகங்கள், 7 உலகங்கள். கீழே இருக்கக்கூடிய 7 உலகங்கள் அத்தல வித்தல சுத்தல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாதாள என்ற 7 உலகங்கள். இப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், நம்மளுடைய மனக்கண் முன்னாடி குருவாயூரப்பை நினச்சிக்கோங்க. அந்த குருவாயூரப்பன் சிறு குழந்தை எல்லை ஒரு பெரிய மகாபுருஷன். வாமன அவதாரம் எடுத்து வந்த போது திரிவிக்ரம அவதாரமாக எடுத்தவன் அந்த மகாபுருஷன். அந்த திரிவிக்ரம அவதாரத்தை ஓரளவு மனதில் வாங்கிக் கொள்ளலாம். இந்த குழந்தையானது எப்படி விரிவடைகிறது, சாதாரணமாக பாதங்களிலிருந்து, பாதாளத்திலிருந்து மகாபுருஷனை நாம் சத்தியலோகம் வரைக்கும் வியாபிச்சிருக்கிறதா ஒரு மனக்கண் முன்னாடி நிறுத்திக்கலாம். இந்த பாதாளத்தில் முதல்ல பாதாளத்தை ஸ்தாபிக்கிறான். பாதங்கள் தான் பாதாளம். அது எப்படி பாதங்கள் பாதாளம் அப்படிங்கிறத நம்ம அந்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். அடுத்தது பாதங்களுடைய மேல் பகுதியாக இருக்கக்கூடியது ரசாதலம், அடுத்தது மகாதலம்,
சுதலம் அந்த தொடைகள் வரைக்கும் விதலம் அதலமாக. இடுப்பு பகுதியாக இருக்கக்கூடியது பூலோகம் பூஹு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதற்கு அடுத்தது புவக ஆகாயமாகும். அடுத்தது ஸ்வர்லோகம் சுவர்க்கலோகம் அப்படிங்கிறது சொர்க்கமாகவும் மார்பு பகுதியாகவும், கழுத்து மகரலோகமாகவும், முகம் ஜனர்லோகமாகவும், நெற்றி அந்த மகாபுருஷனுடைய விராட புருஷனுடைய நெற்றி தபோலோகமாகவும், தலைங்கிறது சத்தியலோகமாகவும் இருக்குது. இப்போது நம்ம என்ன பார்த்தோம், பாதாதி கேசம் பார்த்துட்டோம், கீழே ஏழு லோகத்திலேருந்து மேல் ஏழு லோகம் வரைக்கும் பாதாளம் முதல் சத்தியலோகம் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போது இந்த இந்த இவன் இந்த உலகங்களை ஏழு உலகங்கள் ஏழு ஏழும் பதினாலு உலகங்களை படைச்சிட்டான். அதற்கு அடுத்தது என்ன, தலை உச்சி பிரம்மதந்திரம்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ அங்கேயிருந்து கீழே வருவோம், வேதங்களை படைத்தான். உச்சிக்கு கீழே இருக்கிறது தலைமுடி, முடியில் மேகங்களை படைத்தான். அடுத்தது பிரம்மலோகம், நாம் அங்கே பார்த்தோம்னாலும் தெரியும் பிரம்மலோகம். அடுத்தது புருவங்கள் என்பது பிரம்மலோகம். புருவங்களுக்கு அடுத்தது வரக்கூடியது கண் இமைக்கக்கூடியது இமைகள் அப்படின்றதுனால பகல் இரவை உண்டாக்கினான். ஒன்று ஒன்றுத்துக்குமே லிங்க் இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள். ஏன்னா நமக்கு இருக்கிறது ஒரு மணி நேரம், இருக்கிறது ஒரு தசகத்தை, அந்த பத்து பாடல்களை பத்து செய்யுள்களை பத்து ஸ்லோகங்களையும் நம்ம சுருக்கமாக சொல்லியாகணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் விஸ்தீர்ணமாக சொல்லலாம், ரொம்ப அழகாக வியாக்கியான கர்த்தாக்கள் சொல்வதுண்டு. இந்த புருவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இமைகள் இரவு பகல், இதை தான் ராமாவதாரத்தில் ரொம்ப அழகாக கம்பராமாயணத்தில் சொல்லுவார். கம்பன் எப்படி காத்தான், விஸ்வாமித்திரருடைய யாகத்தை எப்படி காத்தான் அப்படின்னு சொல்ல வர்ற கம்பன், ராமன் இலக்குவனை அந்த யாக குண்டத்தின் வாயிலே, அந்த பெரிய ஹோம குண்டத்தின் யாகம் நடக்கக்கூடிய இடத்தினுடைய சுற்றி வரக்கூடிய அந்த இடத்தின் வாயிலே இலக்குவனை நிறுத்தி வைத்துவிட்டு ராமன் சுற்றி சுற்றி வருவானான். எப்படி என்றால் கண் இமையானது கீழமை ஆடாமல் இருக்கும், மேலிமையானது நம்மை அசைந்து அசைந்து கீழமையை அப்பொழுது அப்பொழுது தொட்டு விட்டு போகுமா, அது அதை வந்து எழுப்பி விட்டு போகிறது அப்படின்னு. அதை போன்று இலக்குவனை ராமன் சுற்றி சுற்றி வந்து எழுப்பி விட்டு தொட்டு விட்டு வருவான். கண் இமை போலே, கண் இமை காப்ப கண்ணை இமை காப்பது போல் ராமலக்குவனர்கள் விஸ்வாமித்தருடைய யாகத்தை காத்தனர் அப்படின்னு கம்பன். அந்த மாதிரி கண்கள் இரு சூரியனாக, கண்கள் இரு சூரியன்னா அதனுடைய ஒளி இருக்கணும் இல்லையா, பார்வை, பார்வை வந்து படைப்பு. அதற்கடுத்தது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது காதுகள், காதுகள் வந்து சைடில் இருக்கு, திக்குகள் அஷ்ட திக்குகள். மூக்கு துவாரங்கள் அஸ்வினி தேவதைகள், கீழ் உதடும் மேல் உதடும் பேராசையும் வெட்கமும். உள்ளே இருக்கக்கூடிய பற்கள் நட்சத்திரங்கள், அந்த தெற்றிப்பல்லாக வரக்கூடியது யமன். இது விராட புருஷனுடைய ஒவ்வொரு பரிமாணத்தை விவரித்து கொண்டே சொல்கின்றார். அப்போது அது பார்த்தோம், வாய் பார்த்தோம், அந்த வாயிலிருந்து வரக்கூடியது புன்னகை அப்படின்னா அது மாயை. பல இடத்துல இதுதான் உண்மை, புன்னகை அப்படிங்கிறது மாயையினுடைய உதாரணமாக வரக்கூடியது தான் புன்னகை. அந்த மாயை மட்டுமல்ல மூச்சு காற்று, ஏன்னா உள்ளிருந்து வெளியே விடக்கூடியது. நாக்கு என்பது தண்ணி, ஏன்னா பஞ்சபூதங்கள் வரது இங்கே நாக்கு என்பது தண்ணீராகும். அடுத்தது சொல்கள், சொல்லு வரச்சே நாக்கிலிருந்து புறப்படக்கூடியது, புறப்பட்டு வெளியே வரக்கூடியது அப்படின்னச்சே பறவை கூட்டமாகும். அந்த பறவை கூட்டத்திற்கு அடுத்தது அவைகள் தேங்கும், அவைகளை நெறிப்படுத்தும் விதமாக ஸ்வரங்கள் இருக்கக்கூடியது. சித்த புருஷர்களாகவும் விராட புருஷன் வடிவமைக்கிறார். இப்போது வாய், வாய் என்பது நெருப்பு. வாய்க்கு அடுத்து நம்ம கீழே இன்னும் கொஞ்சம் வந்தோம்னா கைகள் வந்து தேவர்கள், மார்பு தர்ம தேவதை, முதுகு பின்புறம் இருக்கிறது, இந்த பக்கம் இருக்கிறது தர்மம் அப்படின்னா பின்புறம் இருக்கக்கூடிய முதுகு அதர்மம், இரண்டுக்கும் நடுவிலே இருக்கக்கூடியது சந்திரன் அது மனம், ஹிருதயம் அவ்யக்தம் அதுதான் பிரதானம், எல்லாவற்றிற்கும் பிரதானமாக விளங்கக்கூடியது ஹிருதயம். அதற்கு கீழே வயிறு கடல்களாகவும், ஆடை மாற்றக்கூடியது காலங்களாகவும் சந்தியா காலங்களாகவும், அடக்கு இருக்க கீழே இருக்கக்கூடியவை உற்பத்தி ஸ்தானங்கள் பிரஜாபதியாகவும், இந்த அண்டங்கள் மித்ர தேவதைகளாகவும், இடுப்பு விலங்குகளாகவும், கால் நகம் யானை ஒட்டகம் முதலிய விலங்குகளாகவும், முகம் கை கால் தொடை நான்கும் நான்கு வர்ணங்களாகவும் பிரிக்கப்படுகின்றன. இப்படியாக
மிக அழகாக விராடு புருஷனுடைய தத்துவத்தை நமக்கு நாராயண பட்டத்திரி இந்த 10 ஸ்லோகங்களில் ரொம்ப, ஏன்னா இது கிட்டத்தட்ட 110 ஸ்லோகங்களாக விரிவடைகிறது மகா பாகவதத்தில், ஸ்ரீமத் பாகவதத்தில். நம்ம ஒன்று ரெண்டு பார்க்க போகிறோம், அதுலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லப்படுகிறது. ஒரே இடத்துல விராட புருஷன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கா விராட புருஷனுடைய உற்பத்தி, அவனுடைய வெளிப்பாடு, அவன் அமைத்த விதங்கள், ஒன்று ஒன்றுத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. இதே விஷயத்தை சுவாமி வேதாந்தேசிகன் வேற விதமாக சொல்லியிருக்கார். இதே விஷயத்தை நம்ம ஆயிசங்கர பகவத்பாதால் மகாபுருஷனுடைய ஸ்வரூபத்தை விவரிக்கச்சே அவர் வேற விதமாக சொல்லியிருக்கார். இருந்தாலுமே நாராயண பட்டத்தில் சொன்னதை நம்ம பார்க்கலாம். முதல் ஸ்லோகம், ஏவம் சதுர்தச ஜகன்மயதாம் கதஸ்ய பாதாள மீச தவ பாத தலம் வதந்தி. இங்கே ஈஷா ஏவம், ஹே ஈஷா, இவ்விதம் சதுர்தச, அதாவது 14 உலகமாக இருக்கக்கூடிய தன்மையை அடைந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிற, கதஸ்ய தவ பாதாதளம், பாததளம் பாதாளத்திலிருந்து, அதாவது உள்ளங்கால்களிலிருந்து அப்படிங்கிற, நீங்கள் உள்ளங்காலில் நம்ம உள்ளங்காலில் பார்த்தோம்னா பாதாளம், அது பாதாள ரோகம். பாதாள ரோகத்தில் என்ன இருக்குன்னா சர்ப்பங்கள் நினைந்தது. ஆதிபுருஷன் ஆதிசேஷன் இருக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடியதும் பாதாளம். அந்தந்த அந்த கால்களுடைய விவரிப்பு பார்த்தாலே ஆதிசேஷனுடைய தலை போல் இருக்கக்கூடியது அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. தேவ ஹே ஸ்வரூப ரூபிணியை அப்படின்னு நம்ம மகா இதில் ஸ்வரூப் ரூபிணியின மகா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்வரூபத்தையே தனக்கு ரூபமாக வைத்திருக்கக்கூடியவனே. தே அடுத்தது கால்களுடைய மேல் பாகம், சதாதலம் பாதோர் த்வேஷேஷம் அப்பி தேவ ரசாதலம் தே குல்ஃபத்வயம் கலு மகாதலம் அத்புதாத்மன் அப்படின்னு முடிக்கிறார் அந்த முதல் ஸ்லோகத்தை. அற்புதங்களான சரியலம், அற்புத ஆத்மன் எப்படின்னா அற்புதங்களான சரியலங்கள், ஒவ்வொன்றுமே அற்புதங்கள். அவன் நிகழ்த்தக்கூடியது ஒன்று ஒன்றுமே சாதாரண மாணவிகள் அல்ல, மிக மிக அற்புதங்களாக இருக்கக்கூடியவன். ஹே ஈஷா அற்புத ஆத்மனே, ஹே ஈஷா அற்புத ஆத்மன் அப்படின்னா அற்புதங்களான சரீரங்களை உடையவனேன்னு ஒரு அர்த்தம். அற்புதங்களையே தனக்கு ஆத்மாவாக கொண்டவனே அப்படின்னு, அற்புதஸ்ய ஆத்மனாக அப்படின்னு ஒரு அர்த்தம். அதாவது அவன் நிகழ்த்தக்கூடியது எல்லாமே அற்புதங்கள் தான். இந்த சுரூபத்தை வெளிக்கொண்டு வந்தது மட்டும் அற்புதம் அல்ல, அந்த ஒவ்வொருத்தவனுடைய மனதுக்குள்ளும் இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா பரமாத்மா என்று சொல்லக்கூடிய ஆத்மா, அந்த ஆத்மனே நிகழ்த்தக்கூடியது அற்புதங்கள் தான். தே குரு பவன பொறி, அடுத்தது தே மகாதலம் சதாதலம் குல்ஃபத்வயம், குல்ஃபத்வயம், குல்ஃபத்வயம்னா இரண்டு கால்கள், அது கலு, அந்த இரண்டு கால்களும் மகாதலம் என்று சொல்லக்கூடியவளாக இருந்தது. ததந்தி, ததந்திங்கிற ததந்தி பாதாளம் வ ததந்தி இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறார். இது முதல் ஸ்லோகமாக வருகிறது. அடுத்தது இரண்டாவது ஸ்லோகம், இதில் ரொம்ப எங்கே ஆரம்பிக்கிறதுன்னா ஜங்கே ஜதா தலாம் அதலமதோ சுதலம் ச ஜானு, அதாவது அங்க சக்கரபாணே அதோ அப்படிங்கிறதுலேருந்து இவர் வந்து கடைசியில் முடிச்ச வக்ஷஸ்ச சக்கர நிலையஸ்தவ சக்கரபாணே, யாரது சக்கரபாணியே, அங்க சக்கரபாணே அதோ எவ்விதமாக நீ இருக்கின்றாயோ அவ்விதமே உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது இதுலேருந்து என்ன புரிகிறது அப்படின்னா நாராயண பட்டத்ரி சாதாரணமாக ஒரு வார்த்தைகளால் சொல்லவில்லை, அவர் குருவாயூரப்பனுடைய மனதிற்குள் அப்படியே அந்த சுரூபத்துக்குள்ளேயே போய் ஒரு பெரிய விராட் புருஷனையே தன்னுடைய கண்களால் கண்டு எவ்விதம் அவன் இருக்கின்றானோ அவ்விதமே நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார். அதான் அங்க சக்கரபாணே அதோ, நான் அவ்விதமேவே நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். தவ ஜங்கே தலாதலம், அதாவது முதல்கால் முதல் முழங்கால் இரண்டும் தலாதலமாகவும், அந்த ஒவ்வொரு தலங்களும் எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு வர்றது,
கீழே இருக்கக்கூடிய ஏழு உலகங்கள் எப்படி ஒரு மகாபுருஷனை தாங்கி கொண்டு இருக்கக்கூடியவையாக இந்த பூமியை அந்த கீழே இருக்கக்கூடியவைகள் தாங்குமாகவும் அந்த பூமிக்கு மேலே இருக்கக்கூடியவைகள் நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடியவைகளாகவும் அதுதான் விஷயம். இதில் மேலே இருக்கக்கூடிய ஆகாயமாகட்டும் மற்ற தலங்களாகட்டும் இவை அனைத்தும் பூலோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனலோகம் தபோலோகம் இவை அனைத்தும் நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடியவைகளாகும். அந்த சக்தியை தாங்கக்கூடிய ஏழு உலகங்களாக கீழே இருக்க உலகங்களும் இருக்கின்றன. இரண்டு முட்டுகள் சுதலமாகவும் தொடைகள் இரண்டும் இரண்டு பாகங்களும் விதலம் அதலம் என்று இரண்டாகும். விதலா விதலாதலே த்வே இரண்டாகவும் அதுக்கடுத்தது பூலோகமாகவும் அதற்கடுத்தது நாபிகி அம்பரம் நாபி ஆகாசமாகவும் இவனை அம்பரம் ஆடுகிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நடராஜன் சொல்லச்சு அம்பரம் அப்படின்னா ஆகாசம். நாபிகி அம்பரம் வக்ஷஹ ஷ நிலையக ச என்ன சொர்க்கலோகமாக இருக்கக்கூடியது மார்பு. இப்படி பதினான்கு லோகங்களையும் உன்னுடைய திருமேனியின் அழகாக வடித்து எங்களுக்காக கொடுத்தவனே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த சரீரத்தை இத்தகைய சரீரத்தை உடைய தங்களை நாங்கள் நான் வணங்குகிறேன். ஹே ஈசா சக்கரவாணியே உன்னை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறார். இது இரண்டாவதாக சொல்லக்கூடியது சீஷ்ணோ சீஷ்ணோஸ்ய ஜௌ தரா பப்தியாம் கம் நபேரு நபேருத பத்யதா குணாளாம் விருத்தயோ ஏஷு பிரதீயந்தே சுராதயா. இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஸ்லோகம். சீஷ்ணஹ சீஷ்ணோஸ்ய ஜௌர் தரா பப்தியாம் அதாவது சீஷ்ணோன்னா சீஷ்ணு ஜௌ சமவர்த்ததா வேதத்தை சொல்கிறோம் இல்லையா. தலையிலிருந்து தலையின் பாகத்திலிருந்து ஒன்றாக வருகிறது. ஜௌ அப்படின்னா தேவலோகம். தேவலோகம் அடுத்தது பப்தியாம் அப்படின்னா கால்கள் கீழே இருந்து கால்களிலிருந்து வரக்கூடியது தரா. அதற்கு அடுத்ததாக வரக்கூடியது தரா பூலோகம். நபேஷ நபே அப்படின்னா நாபியிலிருந்து நாபிக்கமலத்திலிருந்து கம் ஆகாசமும் உண்டாயிற்று. அதை வந்து அங்கே அங்கே வர ஸ்லோகங்கள் எப்படின்னா பகவானுடைய வீரியத்தை கொண்டு ஒவ்வொரு அந்த இடத்திற்கு ஏற்றபடி மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் ஒன்னொன்னையும் வகைப்படுத்தி சொல்கிறார் நாராயண பட்டத்தில். இது அங்கே இருக்கக்கூடிய ஸ்லோகம். இப்போது அந்த மூன்றாவது ஸ்லோகத்தை பார்ப்போம். மூன்றாவது ஸ்லோகம் எங்கே ஆரம்பிக்கிறதுனா மகர்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. நம்ம மூஞ்சி முடிச்சிட்டோம். அடுத்தது மகர்லோகம். இப்போ மகர்லோகம் கழுத்து திருமுக மண்டலத்திலேருந்து ஆரம்பித்து மகர்லோகம் தவக கீ கிரீவ மகஹ கிரீவா அப்படின்னா கழுத்து மகஹ மகர்லோகமாக முகம் ஜனகஷ திருமுகம் ஜனர்லோகமாகவும் பாலம் து தபஹ பாலம் நெற்றி தடம் தபோலோகமாகவும் தபுஹ அதாவது தபோலோகமாகவும் மற்ற விஸ்வரூபியான தங்களுடைய தலையானது சிரஹ அப்படின்னா தலையானது சத்தியலோகமாகவும் சத்தியம் ஏவம் இவ்விதமாக இந்த பதினான்கு லோகங்களுடைய சரீரத்தை உடைய ஜகன்மயதான் ஜகன்மயதனோ பகவான் ஜகன்மயதனோ பகவான் இப்படிப்பட்ட பகவானே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பெருமாளை சொல்கிறார். ஜெகன்மயதோ பகவானே அப்படின்னு கிரீவா மகஸ்துவ முகம் ந ஜனஸ்தபஸ்து பாலம் சிரஸ்தவ சமஸ்தமய சத்தியம் ஒவ்வொன்றா சத்தியலோகம் இப்படியாக சொல்லக்கூடிய பகவானே உனக்கு மற்ற வஸ்துக்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சரீரத்தை நாங்கள் தே நமக நமஸ்காரம் செய்கின்றோம் அப்படிங்கிறார். உன்னுடைய இப்படிப்பட்ட உலகை படைக்கக்கூடிய திருமுக மண்டலத்தை அதனுடைய அழகை தே நமக நாங்கள் நமஸ்காரம் செய்கிறோம் தங்களுக்காக தங்களை வணங்குகிறோம் அப்படிங்கிறார். அடுத்த ஸ்லோகமானது த்வத்து பரம அந்த்ர பதமீஸ்வர விஸ்வகந்தஹ அதாவது விஸ்வகந்தக ஈஸ்வரக ஜகத்தில் விஸ்வகந்த மூல காரணமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனே
தங்களுடைய பிரம்மாஸ்திரமானது த்வத் பிரம்ம தந்திர பதம், தங்களுடைய பிரம்ம தந்திர ஸ்தானமானது என்னது எப்படி இருக்கிறது, சந்தாம்சி வேதங்களாக இருக்கின்றன. சந்தாம்சி கேசவ க நாஸ்தவ கேசபாசா, வேதங்களாக இருக்கின்றன. கேசவா, ஹே கேசவா, தவ கேசபாஷாக தன கணாக, அந்த கேசங்கள் எப்படி இருக்கின்றன, கணாக மேகங்களாக இருக்கின்றன அப்படிங்கிற. அதாவது கேசங்கள் எப்படி அப்படியே ஒன்று ஒன்றும் அவனுடைய விஸ்தரிப்பு எப்படி இருக்குன்னா அப்படியே என்னுடைய லிங்கிங்காகவே இருந்துட்டுருக்கு. ஒன்று ஒன்று வித்தியாசம் இல்லாமல் இருக்கக்கூடியதாக இந்த கேசங்கள் நம்ம பார்த்திங்கன்னா மேகங்கள் மாதிரியே இருக்கக்கூடியது அப்படின்னு மனதில் படுறது, அதைத்தான் பகவானும் செஞ்சுருக்கான். அந்த கேசங்களிலிருந்து மேகங்களை உண்டாக்கியிருக்கான். அப்போ கேசங்கள் கீழே இருக்கக்கூடிய என்ன, அல்லிசி புருவங்கள், புருவங்கள் இரண்டும் பிரகாசிக்கக்கூடிய புருவங்கள் இரண்டும் பிரம்மதேவனுடைய கிரக அப்படிங்கிறார். பிரம்மதேவனுடைய வீடு, பிரம்மன் வசிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அதற்கு கீழே இருக்கக்கூடிய கீழ் மேல் இமை ரோபங்கள், பக்ஷ்மாணி ராத்திரி விதேஷு திவசோக, ராத்திரி திவசோ, அந்த திவசோகுனா இரண்டு ரா பகலாக இமைகள் இருக்கக்கூடியவை உற்பத்தியாகின்றன. அடுத்தது இரண்டு நேத்ரேகே சவிதாச்ச, இரண்டு கண்களும் சூரியனாக இருக்கட்டும் அப்படிங்கிறார். இரண்டு கண்களும் சவிதாச்ச நேத்ரே, இரண்டு கண்கள் சூரியனாக இருக்கின்றன. ஏன்னா பகவான் கண்ணை திறந்தவுடனே பிரகாசிக்கக்கூடியது, அதற்காகத்தான் அந்த முடிகள் வந்து மேகங்களாகவும் இரண்டு கண்களும் அந்த கண்களுக்கு மேலே இருக்கக்கூடிய புருவங்கள் இரண்டும் பிரம்மதேவனுடைய வீடுகளாகவும் இரண்டு ரோமங்கள் மேல் கீழ் இரண்டு ரோமங்கள் பகலும் இரவாகவும் அவைகள் மூடி மூடி திறக்கச்சே திறக்கும்போது பகலாகவும் மூடும்போது இளவாகவும் இருக்கக்கூடியதாக உற்பத்தி ஸ்தானங்கள் இரண்டும் இந்த நேத்திரங்கள் சவிதாச்ச கண்களாக ஆகின்றன, சூரியனாக இந்த கண்கள் இருக்கின்றன அப்படிங்கிறார். அடுத்தது இப்போ கண்கள்னு வந்துட்ட உடனே கண்களுக்கு ஒரு பார்வைன்னு வரணும் இல்லையா. பகவானே நிஷேஷ விஷ் வரஷ ந ச கடாட்சமோக்ஷா, அதாவது கடாட்சம் உன்னுடைய கடைக்கண் பார்வை எதை கொடுக்கறதா, எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் விடுதலையை கொடுக்கக்கூடியதாக படைக்கக்கூடியதாக மோக்ஷத்தை தரக்கூடியதாக இருக்கிறது கடாட்ச மோக்ஷா. கர்ணவு திசோகோ, இந்த கர்ணவு திசகா அப்படின்னா கர்ணவுனா காது குண்டலங்கள், இரண்டு கர்ணம் இரண்டு காதுகளும் திக்குகளாக, ஏன்னா சைடில் இருக்கு அவைகள் இரண்டும் திக்குகளுடைய விஸ்தரிப்பாக விளங்குகின்றன. த்வே நாசிகேகே, இரண்டு நாசி துவாரங்கள் இருந்தும் அஸ்வினி அஸ்வினி யுகலம், அஸ்வினி தேவதைகளாக உருமாறுகின்றன. இரண்டு நாசிகளிலிருந்தும் அஸ்வினி தேவதைகளை நீ உற்பத்தி செய்கின்றாய் ஹே குருவாயூரப்பனே அப்படிங்கிறார். அடுத்தது அதரவு உத்தரோ உஷ்டக, அதாவது கீழும் மேலும் இருக்கக்கூடிய இரண்டு உதடுகள் லோபத்ரபேச்ச, லோபமும் லஜ்ஜையும் ஆகின்றன. அதை தான் நாம் சொன்னோம், வெட்கமாகவும் ஆசையாகவும் இரண்டும் இருக்கின்றன. இதற்கும் வியாக்கியான கர்த்தாக்கள் உரை சொல்லச்சே சொல்லுவார், ரொம்ப அழகாக சொல்லுவார். இரண்டு உதடுகள் எப்படி ஒன்று பேராசையாகவும் இன்னொன்று வெட்கத்தை தரக்கூடியதாகவும் லஜ்ஜையை தரக்கூடியதாகவும் ஆகின்றன. ரதனாக தாரகணாக, தாராகணாக பற்கள், ரதனாக பற்கள் இருக்கு இல்லையா, அந்த பற்கள் நட்சத்திர கூட்டங்களாக, நம்மளுக்கு தான் 32 பல்லு, பகவானுக்கு எவ்வளவு இருக்குன்னு யாருக்கும் தெரியுது. எவ்வளவு நட்சத்திர கூட்டங்கள் இருக்கோ அதைப்போல் பல் மடங்கு அதிகமாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட பற்களிலிருந்து உற்பத்தியானதுவைகள் தான் நட்சத்திர கூட்டங்கள். அடுத்து அந்த தெற்றிப்பல் இருக்கக்கூடியது ச யமன் உற்பத்தியாக சமனகா, அந்த யமன் உற்பத்தியாகக்கூடியது இந்த தெற்றிப்பல்லிலிருந்து யமன் என்பவன் உற்பத்தியாகின்றான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் நாராயண பட்டத்திரி. அடுத்த ஸ்லோகம் ஈசனை, உன்னுடைய மாயா விலாசம் இருக்கு, எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. மாயா விலாச சகிதம் ச வசிதம் சமீரும், இந்த மாயா விலாசம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த சர்க்கம் இந்த தசகம் இருக்கு இல்லையா, இந்த தசகத்தை சொல்கிறவாளுக்கு மூட்டு வரியிலிருந்து நிவாரணம் கிடைக்குமா,
இந்த தசகம் ஹிந்தோட ராகத்தில் அமைந்துள்ள இந்த தசகமானது ஆறாவது தசகம். மூட்டு வலி இருக்கிறவாளுக்கு ரெகுலராக சொல்லிட்டு இருந்த 48 நாட்கள் இந்த தசகத்தை பாராயணம் பண்ணிட்டு இருந்தாள்னா அவளுக்கு அந்த மூட்டு வலி நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு தாத்பரியம். மாயா விலாச ஹசிதம் வசிதம் சமீரோ ஜிஹ்வா ஜலம் வச மீச ச குந்த பந்திஹி அப்படிங்கிற ஜலாக ஜலம். இந்த உன்னுடைய மாயை அப்படிங்கிறது புன்சிரிப்பு எதிலேருந்து வருது, தங்களுடைய புன்சிரிப்பு மாயையாகவும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய நாக்கில் இருக்கக்கூடியது ஜலமாகவும். வாக்கு வச்சனம் சகுந்த சகுந்த பாணி பறவை கூட்டங்களாக, சாகுந்தலம்னாலே உதாரணமாக வருகிறது. அதாவது நம்ம வந்து இதில் சொல்லுவோம் ஆகு பெயராகி வருகிறது அப்படின்னு. அதனால் இங்கே சொல்கிறார் பறவை கூட்டங்களாக ஸ்வரகணாக சித்த புருஷர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஷட்ஜம் அப்படின்னு முகம் ஸ்வர்ண முக முகத்தில் இருந்து சித்தர் புருஷங்களாகவும் முகாகம் இந்த வாய் வந்து அக்னியாகவும் அக்னி முகரந்திரம் முகரந்திரம் அக்னியாகவும் புஜாக தேவாக புஜங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தேவர்களாகவும் தர்மதேவ மனசு அதாவது ஹிதயம் இதயத்திற்கு மேல் இருக்கக்கூடிய மார்பு தர்மதேவனே தர்மதேவதையாகவும் மார்பகங்கள் தர்மதேவனாகவும் பிரகாசிக்கின்றன அப்படிங்கிறார். இப்போ அடுத்த ஸ்லோகம் ஈசனே உன்னுடைய தேவனே தேவ ஈக உன்னுடைய பிரகாசமான ரூபத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேனே, இந்த உருவத்தில் பின்பக்கம் அதர்மமாகவும் முன்பக்கம் தர்மமாக வந்துடுத்து பிருஷ்டம் து அதர்மக பின்பக்கம் இருக்கக்கூடியது அதர்மமாகவும் மனக சுகான்சு மனசு வந்து சந்திரனாகவும் மனம் அவ்வளவு சந்திரமா மனசோ அப்படின்னு வேதத்தில் வரும் ஒரு வார்த்தை சந்திரமா மனசோ ஜாத்தக சக்ஷோ சூரியோ அஜாயந்த அப்படின்னு. இந்த சந்திரமானது மனது வந்து சந்திரனாக விரிவடைகின்றது. இதற்கு வேற அர்த்தங்களும் உண்டு சரியா. இதில் இந்த விஷயத்தை சொல்ல வரச்சே இது அகைன் நம்ம இதே விஷயத்தை இன்னொரு சின்ன ஸ்லோகத்தை பார்த்துட்டு இந்த ஸ்லோகமானது மகாபாகவதத்தில் நிர்பின்னே அஸ்வினவ் நாசே விஷ்ணோ விஷ்ணோ ரா விஷதாம் பதம் கிராணே நாம சேனே கந்தஷ பிரதிபக்திர் யதோபவேது நாசே அஸ்வினவ் நாசே நாசிகள் அஸ்வினவ் அஸ்வினி தேவதைகளாக அவர்கள் பிரவேசித்தார்கள். கர்ணாவசிய கர்ணாவசிய அப்படின்னா விஷ்ணாரோ விஷதாம் பதம் கிராணே நாம் ஷேனே கந்தஸ்ய பிரதிபக்திர் யதோபவேத்து அப்படிங்கிறது மகா பாகவதம். பாகவதம் இன்னொரு ஸ்லோகம் இருக்கு கர்ணாவசிய வினிர்பின்னவ் திஷ்ணியம் ஸ்வ விவி விவிசுத்திசகா கர்ணாவசிய இரண்டு காதுகள் கர்ணங்கள் இரண்டு காதுகளும் அஸ்ய இவனுக்கு விராட புருஷனுக்கு வினிர்பின்னவ் தோன்றின எப்படி தோன்றின திக்குகளாக தோன்றின அப்படின்னு சாதிக்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்தில். அதை தான் நாம் பார்த்தோம் எப்படி இருந்தது அப்படின்னு. இதே விஷயத்தை இந்த மாயா விலாசத்தை வர்ணிக்கிற விஷயத்தை மாயா விலாச சகிதம்னு சொல்கிறோம் இல்லையா. இதை நம்ம வேதாந்த தேசிகன் எதையுமே விட்டு வைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் தேசிகன். அதனால் அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கார். நம்ம எந்தத்துலேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் தெரியல. எவ்வளோ படிச்சிருக்கோம் எவ்வளோ படிக்கணும் அதற்கு. அவருடைய ஸ்லோகம் 128 கிரந்தங்கள் ஒவ்வொரு கிரந்தமும் தத்துவ முத்துக்கள். தத்தாதிருஷம் விபுதநாதக சம்ருத்த காமம் சர்க்கேஷ்விதம் பவதி சந்திரமாசாம் சந்திரமசாம் பிரசூதி. இது தேவநாய பஞ்சாசத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். தேவரினுடைய மனதானது சர்க்கேஷ்விதம் தேவரினுடைய மனதானது படைக்கும் காலங்களில் சந்திரர்களுக்கு பிறப்பிடமாக அமைகிறது அப்படிங்கிறார். சந்திரமசாம் பிரசூதி பவதி சந்திரமசாம் பிரசூதி இதம் தே மனஹ சர்க்கேஷு சந்திரமசாம் பிரசூதி பவதி இதம் தே
மனஹ சர்க்கேஷு சந்திரமசாம் பிரசூதி பவதி அப்படிங்கிறது தேவநாய பஞ்சாசத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் காட்டக்கூடிய நியதி. இப்போது அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். நாம இந்த அடுத்த ஸ்லோகம் என்ன, தாமரைக்கண்ணனே உன்னுடைய கிருத்தயம் இருக்கு இல்லையா, அந்த கிருத்தய புண்டரீக காட்சம், இந்த கிருத்தய புண்டரீகம் இருக்குது, புண்டரீகம் வந்து எல்லாவற்றையும் உற்பத்தி பண்ணக்கூடியதாக எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக விளங்குகிறது அப்படிங்கிறார். அவ்வக்தம் ஏவ சர்வ குணாதிகளுடைய எல்லா விதமான குணங்களுடைய அவஸ்தையாக என்ன விவரிக்கிறது, பிரதானமே அவ்வக்தம் ஏவ எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக உன்னுடைய ஹிருதயம் விளங்குகிறது. குஷி சமுத்திர நிவகா வசனம் து சந்தியே செஹ் பிரதிபரஸ் பிரஜாபதி ரசௌ விஷ்ணௌ சமித்ரஹா அப்படிங்கிற, அதாவது இரண்டு வஸ்திரம், வஸ்திரம் இரண்டும் சந்திகள், பிரஜோபதி ஆகிற பிரயோஜன இந்திரியம் பிரஜாபதி ஆகிறார், நமக்கு உற்பத்தி ஸ்தானங்கள் இரண்டும் பிரஜாபதியாக மேற்கின்றன, அண்டங்கள் இருந்தும் விஷ்ணோச்ச மித்ரஹ அண்டங்கள் இரண்டும் மித்திர தேவதைகளாக ஆகின்றன அப்படின்னு சாதிக்கிறார். இது ஏழாவது ஸ்லோகமாக விளங்கக்கூடியது. இந்த ஏழாவது ஸ்லோகம் முடிச்சுட்டு அடுத்த ஸ்லோகம் அவர் போச்சு இன்னும் அழகாக விவரிச்சுட்டு போகிறார். எட்டாவது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இன்னொரு அழகாக பார்க்கலாம். இதில் இந்த எட்டாவது ஸ்லோகம் என்னென்ன, ஸ்ரோணீம் ஸ்தலம் ரிககணாக கருணாம் புத்தேகே, கருணையின் கடலாக விளங்கக்கூடியவனே, கருணாம் புத்தேகே, உங்களுடைய இடுப்பு பிரகாரம் இருக்கு இல்லையா, இடுப்பு பகுதி, இந்த இடுப்பு பகுதியானது மிருக கூட்டங்களாக விஸ்தீரணம் அடைகின்றன. மிருககணாக ஸ்ரோணீ ஸ்தலம் மிருககணாக தே, எப்படி உற்பத்தியாகிறது, மிருககணாக உற்பத்தியாகிறது, பதயோகோ நகாக கால் நகங்கள் யானை ஒட்டகம் குதிரை முதலியவைகளாக உற்பத்திய விரிவடைகின்றன. கமனம் து காலக, நடை வந்து காலமாகிறது அப்படிங்கிற, தங்களுடைய தாமரை போன்ற திருமுகம் வதனா அப்ஜாகு, ரொம்ப அப்படியே தாமரை போன்ற திருமுகம் இருக்கு இல்லையா, அந்த தாமரை போன்ற திருமுகம், தாமரை போன கரங்கள், தாமரை போன்ற அழகான துடைகள், தாமரை போன்ற பாதங்கள், நம்ம ஆழ்வாருடைய சொல்லச்சே எல்லாமே தாமரை தான் அப்படின்வார். அந்த மாதிரி இவர் சொல்றார் நாராயணபட்டத்தில், இவை அனைத்தையும் நான்கு வர்ணங்களாக சாதுர் வர்ணங்களாக விஸ்தீரணம் அடைகின்றன. விப்ராதி வர்ணபவனம் வதனாப்ஜபாகு சாரூர் சாரூருக்க சரணம் கருணாம்புதேதே, இப்படியாக கருணை கடலாக விளங்கக்கூடிய உன்னுடைய சொரூபமானது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைகின்றது, எல்லாவற்றையும் எங்களுக்கு ஸ்தாபித்து கொடுக்கின்றது, என்னால் அவற்றை உணர முடிகிறது, பார்க்க முடிகிறது அப்படிங்கிறார். இதையே சுவாமி தேசிகன் இன்னொரு இடத்த சாதிக்கிறார், அச்சுத சதகம் அப்படிங்கிறது. இதில் வந்து பிராகிருதத்தில் எழுந்தது அச்சுத சதகம் அப்படின்னுட்டு, தமிழ் சான்ஸ்கிரிட்டில் அச்சுத சதகமாக விவரிக்கக்கூடியது. அகுமார யவ்வனஸ்திதம், ரொம்ப அழகான திருமேனியாம், பகவானுடைய திருமேனி இருக்கே, உனது திருமேனி எப்படிப்பட்டது, அகுமார யவ்வனம் ஸ்திதம் அகீந்திரபுர நாதா நாதாபிமத அனுரூபம், எப்படிப்பட்டது, அனுரூபம், ரொம்ப உன்னுடைய ரூபமானது ரொம்ப மிக அழகாக விளங்கக்கூடிய ரூபம், நித்தியம் நிலையானது, சுவாவம் உன்னுடைய சுபாவமான சித்தம் யவ்வனமாக இருக்கக்கூடியது, நிலையாக இருக்கக்கூடியது, சாஸ்வதமாக இருக்கக்கூடியது, உனக்கு ஏற்பதாக சித்தம் ஸ்ரூயத்தே சுரிமகித்தம் சுகம் தவ ரூபம் அப்படிங்கிற, எல்லா விதமான சுகம் சுகத்தை தரக்கூடியதாக மிகவும் உகந்ததாக நித்திய சூரிகளால் போற்றப்பட்டதாக இன்ப வடிவாக விளங்கக்கூடியது அகுமார யவ்வனஸ்திதம் மகேந்திரபுர நாதா நாதாபிமத மனுரூபம் அப்படிங்கிற, உன்னுடைய ரூபமானது, அதாவது எப்படி நாராயண பட்டத்திரி அவருடைய ரூபத்தை அனுபவித்து அப்படியே அந்த ரூபத்துக்குள்ளேயே போய் விராட புருஷனாகவே போய் எப்படி அதை அனுபவித்தாரோ அதே மாதிரி சுவாமி தேசிகன் அவனுடைய ரூபத்தை அனுபவித்ததை நம்மளுக்கு
அச்சுத சதகத்தில் ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறார். இப்போ அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். எட்டாவது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். ஒன்பதாவது ஸ்லோகமானது இப்போது எட்டு வரைக்கும் மோரலஸ் எல்லாத்தையும் விவரிச்சிட்டார். இப்போ அடுத்தது ஹே சக்கரபாணே அப்படிங்கிறார். அதி சக்கர தர தேக்கியாக சக்கரபாணியின் தங்களுடைய பிரவிற்த்திகள் எப்படி இருக்கக்கூடியது. சக்கரபாணின்னு சொல்லச்சேவே சுழன்று கொண்டு அப்படின்னு நம்மளுக்கு வந்து அந்த அந்த ஒரு பிரதிபிம்பத்தை உண்டாக்கிடுற. சம்சார சக்கரமே சக்கரதர கிரியாஸ்தே, அவை அப்படியே கிரியைகளை உண்டு பண்ணுகிறது. சம்சார சக்கரம் அது எப்படிப்பட்டது, சுழன்று கொண்டிருக்கக்கூடிய சம்சார சக்கரம். எப்படியுமே நம்மளுக்கே தெரியும் சம்சாரம் என்கிறது சுழலக்கூடியது தான். இன்றைக்கி நாம் ஒருத்தருக்கு ஒன்று சொன்னோம்னா நாளைக்கே அது நமக்கு கிடச்சிடுறது. நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி திரும்ப திரும்ப நம்மையே வந்து சுற்றி 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 சுழி சுழல் அடிக்கிறது சம்சார சக்கரம். அதை தான் அவர் அன்றைக்கே சொல்லி வச்சிருக்கார். சம்சார சக்கரம் எப்படி இருக்கிறது, சுழண்டு கொண்டே இருக்கக்கூடியது சம்சாரம் அப்படிங்கிற. வீரியம் மகாசுரகணோ ஸ்திகுலா நிஷைலாக மகாசுரகணாக, பராக்கிரமம் அசுரக்கூட்ட மாதிரி பராக்கிரமம் பொருந்தியது. மகாசுரகணாக மகாசுரகணாக மகா அசுரகணாக. அடுத்தது எலும்புகள் நாட்டியஸ்திரித் சமுதயஸ்திரம், அதாவது எலும்பு தொகுதிகள் இருக்கு இல்லையா, எலும்புகள்னா எப்பயும் ரொம்ப பிடிப்பாக இருக்கக்கூடியவை அப்படின்னு அர்த்தம். அதைதான் அவைகளிலிருந்து உண்டானவைகள் தான் மலைகள் அப்படிங்கிற. அந்த மலைகளிலிருந்து உண்டானக்கூடிய நாடிகள் அப்படின்னா அந்த மலைகளிலிருந்து என்ன உண்டாகும், நதிகள் உண்டாகும். எலும்பு கூட்டங்கள் மலைகளாக உண்டானது அப்புறம் நாட்டியகா சரி நாட்டியக நாட்டிய சரித்து சமுதாயாக, அதாவது அதைகளிலிருந்து சமுதாயாக நதி கூட்டங்களாக விரிவடைகின்றன. ரோம தரவக ச, இந்த ரோமங்கள் இருக்கக்கூடியவைகள் மரங்களாக அந்த எலும்புகளிலிருந்து விரிவடையக்கூடியது. அந்த எலும்புகளுக்கு வெளியே தெரியக்கூடியவைகள் மரங்கள். எப்படி பகவான் ஒன்னொன்னே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்தீரணம் பண்ணிட்டு என்ன அழகாக அந்த விஸ்தீரணத்தை உருவாக்குகிறான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார். ஹே ஈஷா, இப்படி உன்னுடைய சரீரத்தை ஏதோ நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், இதம் வப்புகு கொஞ்சம் ஜியாது ஏதோ கொஞ்சம் சொல்லியிருக்கேன், கொஞ்சம்தான் விளக்குற மாதிரி சொல்லியிருக்கேன், ஏன்னா எனக்கே கொஞ்சம்தான் தெரிஞ்சிருக்கு. ஹே நாராயணா கேசவா மாதவா குருவாயிரப்பா, உன்னுடைய சரீரமானது இதைவிட பிரம்மாண்டமானது, பிரம்மாண்டமானது அனித்தியமானது, அனிவிருத்த மனிஷம் சொல்ல முடியாதது, வார்த்தைகளால் வனியம் வச்சனீயம் அனி அனிர்வச்சனீயம் அநிர்வச்சனீயம், வார்த்தைகளால் இவ்விருந்தான்னு சொல்ல முடியாத அளவிற்கு உன்னுடைய விராட்ட ரூப சரீரமானது இருக்கின்றது அப்படின்னு, அப்படிப்பட்ட சரீரத்தை நான் நமஸ்கரிக்கிறேன். ஹே சக்கரபாணியே நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறார். ஈத்ருக்கு ஜகன்ய ஜகன்மய வபுஸ்தவ கர்ம பாஜாம், இந்த கர்ம பாஜம் கர்ம மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு, அதாவது கர்ம மார்க்கம் எப்படின்னா பூஜை நமஸ்காரங்கள், இந்த நம்ம செய்யக்கூடிய பூஜா புனஸ்காரங்கள்னு சொல்றேன். ஜெகன்மயமான சரீரம் இந்த கர்மத்தினால் உண்டாவது உள்ள சரீரமானது கர்ம மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கும் கர்மங்களின் முடிவில் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் சொல்றார். எப்படி இருக்கு, ஸ்மரணீயம் ஆகுஹு ஸ்மரிக்கத்தக்கதாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட உன்னுடைய சரீரமானது வாதாலய வாதிபகா ஹே குருவாயூரப்பா, இந்த சரீரமானது எப்படி இருக்கு, ஸ்மரணீயம் ஆகுவோ ஸ்மரிக்கத்தக்கதாக விளங்குகின்றது, இது தியானிக்கத்தக்கதாக விளங்குகின்றது, பக்தியை செலுத்தக்கூடியதாக விளங்குகின்றது. வபுஷே விமலாத்மனேதே விமல ஆத்மனேதே, விமலாத்மனேன சுத்த சத்வமூர்த்தியுமாக இருக்கக்கூடியவன் நமக நம நான் நமஸ்கரிக்கிறேன். அஸ்து நமக அஸ்து ரோகானு நிருந்தி, இந்த ரோகங்களை போக்கடிக்க வேண்டும், அதாவது அவருக்கு இருக்கக்கூடிய நோய்களை போக்கடிக்க வேண்டும். இங்கே கிளீனாக சொல்கிறார். அதனால தான் இந்த தசகமானது மூட்டு வலியை நிவர்த்தி செய்யக்கூடியது என்று சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு அவரே சொல்கிறார். உன்னுடைய சரீரத்தை நாம் மனதிற்குள் எடுத்து ஸ்மரித்தோமானால்
அதனால் எங்களுக்கு முன்னாடியே ஏற்பட்டிருக்கக்கூடிய புறஜன பலனாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து ரோகங்களையும் போக்கக்கூடியதாக உன்னுடைய விராட ஸ்வரூபம் விளங்குகிறது அப்படின்னு மிக அழகாக இந்த தசகத்தில் சொல்கிறார். அடுத்த தசகமானது பிரம்மண தப வைகுண்ட தர்சனம். இப்போது முதல்ல நாம் பிரம்மதேவன் எப்படி ஒவ்வொரு உலகங்களையும் உண்டாக்கினார் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது இருக்கக்கூடியது பிரம்மதேவனுடைய தலம் தவமும் அந்த வைகுண்டம் அப்படிங்கிற இடமும். பிரம்மதேவனுடைய தவமும் வைகுண்டம் இருக்கக்கூடிய இடமும் எப்படி உற்பத்தியானது அப்படிங்கிறத மிக அழகாக நாராயண பட்டத்ரி சொல்லிருக்கார். இந்த தசகம் இதோட நிறைவு பெறுது. நாராயணா அகில குரு பகவான் நமஸ்தே. கவிதார்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.